அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ இந்த ஃபியூச்சர் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் சார்ட், அப்புறம் உங்களுக்கு நிஃப்டி சார்ட்டும் காட்டுறோம். ஸோ நிஃப்டிலையும் கால்ஸ் எப்படி இருக்கும், அதில் கால்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பேங்க் நிஃப்டி நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி க்ரூட் ஆயிலாம் வந்து டெய்லி கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, டெய்லி வீடியோஸ் இருக்குது. இதில் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி டே பாருங்கள், நவம்பர் 24. இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவ் மாதிரி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, பட் ஆனால் கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்குது. 42,780 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது. நமக்கு கரண்ட் சுச்சுவேஷன் செல்லிங் மொமெண்டமில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கால் வந்தால் பை கால் தான், ஏன்னா ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ கால் அடுத்து எப்போ வருது, அது எப்படி ஜென்ரேட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 42,793 என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து 42,900 வந்து ஒரு ரவுண்டான ரேஞ்ச். ஸோ அது எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ் என்ட்ரி பாயிண்ட் அந்த மாதிரி ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரைஸ் ஆகிட்டே வந்தது. இப்போ நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. அதாவது கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சான 42,900 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் பைக்கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட் 1 ரீச் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே, அதனால் 42,700 டேரெக்டாக மந்த் அண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். இந்த கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 174 ஒரு 925 அப்புறம் தான் பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. அது வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா இப்போ 240 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணி அதில் வர கால்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்யூச்சர் பார்த்துட்டு ஃப்யூச்சரில் வர்ற கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இருக்க ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரை வச்சே உங்களால் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். என்ட்ரி வரையில் நீங்கள் அந்த ஆப்ஷனை பை பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புகிறோம். நிஃப்டியில் 1 மினிட் சார்ட். ஸோ நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் நமக்கு ஒரு 9:30 வரைக்கும் பை கால் ஜென்ரேட் ஆகலை. ஆஃப்டர் 9:30 தான் நமக்கு மார்க்கெட் ஸ்லோவாக ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் கொடுத்ததில் பிரேக் அவுட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, சும்மா இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அந்த சார்ட்டே அனலைஸ் பண்ணும், சார்ட்டே உங்களுக்கு கால்ஸை ஜென்ரேட் பண்ணும். அதில் வர கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியலன்னா ஆட்டோ ட்ரேடிங் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு பை கால், அதனால் க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. பை அட் 18,326. இந்த 326 தான் உங்கள் என்ட்ரி பாயிண்ட். 371 தான் உங்களுடைய ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச். நமக்கு வந்து ஒரு 45 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த 45 பாயிண்ட் ரீச் கொடுக்குதா, இல்லை கீழே அப்படியே போயிட்டு ஸ்டாப்லாஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 1 ஹவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் கிட்டக்க மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரீச் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ 1 ஹவருக்கு மேலே நமக்கு நிஃப்டி ட்ரேடிங் போச்சு. ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேடிங்கே போது, பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. நிஃப்டி கொஞ்சம் மூவ் பண்ணி நமக்கு டார்கெட் 1 அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலி மார்னிங் தான் இப்போதைக்கெல்லாம் கொஞ்சம் கண்டினியூஸாக டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மூவ்மெண்ட்டே இருக்குது. நம்ம கரெக்டாக அந்த மார்னிங் மார்க்கெட்டில் ஒரு கால் ஜென்ரேட் ஆகுது, அந்த காலை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு கிடச்ச ஒரு கால், நமக்கு ஒரு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் காலாக வந்துச்சு, நல்லா டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி ஒவ்வொருட பிரேக் அவுட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கால்ஸ் பார்த்து ஜஸ்ட்டு ஆர்டர்ஸ் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.